அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பொதுக்குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போன்றவற்றில் முறையிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் சட்ட போராட்டங்களில் ஓபிஎஸ் தற்போது வெற்றி பாகை சூட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னால் முடிந்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் ஓ பன்னீர்செல்வம். இதனால் அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியை எதிர்கொள்ள சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இணைய வாய்ப்பிருப்பதாக கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த சூழலில் இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் மீண்டும் இணைந்து பணியாற்ற வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த தினகரன் அளித்த பேட்டியில், வருங்காலத்தில் ஓ பன்னீர்செல்வத்துடன் மீண்டும் இணைவதற்கு கூட வாய்ப்புள்ளது, ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு நாளும் நான் சேரமாட்டேன், ஏனென்றால் அவர் நம்பியை எங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டார் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைய தினகரன் ஓகே சொல்லியிருக்கிறார். இது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடையே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே சசிகலாவுடன் ஓ பன்னீர்செல்வம் கைகோர்க்க இருப்பதாக தகவல் பரவி வருகின்ற சூழலில் தற்போது தினகரனும் இணைய இருப்பதாக பரவி வரும் செய்திகள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.